நம்ம வாழ்க்கையில் வந்து ஆபத்துகளில் சிக்காமல் இருக்கணுமா? மூன்றாவது முக்கியமான காரியம், நீதிமொழிகள் 26:17 வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். அழகாக இருக்க வசனம் இல்லையா? இன்னொரு முறை வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமே. வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை. இதுக்கு விளக்கமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கருத்து என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையில் சிக்காமல் இருக்கணும்னா மூன்றாவது ஒரு காரியம், அட்வர்சிட்டி கேன் கம் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டேப்லிங் இன்டு இர்ரெலவென்ட் பிஸ்னஸஸ். நம் வாழ்க்கையில் நமக்கு அடுக்காத காரியங்களில் போய் கையை வைத்தோம்னா ஆபத்தில் சிக்குவோம். இதான் மூன்றாவது எச்சரிக்கை. நமக்கு அடுக்காத காரியங்களில் கையை வைத்தால் அல்லது தலையிட்டால் ஆபத்து நம்மை வந்து சேரும். வேதத்தில் இதற்கு எச்சரிப்பு பல விதங்களில் பைபிளில் பல இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 131 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. இல்லை, ஒரு முறை இந்த ரெண்டாவது பகுதியை வாசிக்கலாமா? வாசிங்க, எல்லாம் சத்தமாக வாசிப்போம். எனக்கு பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. இது நமக்கு லைஃப் வர்ஸாக வச்சுக்கிட்டோட நல்லாயிருக்கும். சில பேர் நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு சொல்லுவோம், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு வாங்க ஸ்கூல்லலாம் இல்லையா, உன் வேலையை நீ பாருன்னு. இன்றைக்கி நிறைய பேர் எல்லார் வேலையும் பார்ப்போம், நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்க மாட்டோம் இல்லையா. நமக்கு என்ன உத்தரவாதம், நமக்கு என்ன வேலை, அதை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஊர் வம்ப என்ன பண்ணுறது, உட்காந்து தேவையில்லாமல் அதில் போய் தலையை நுழைக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, சும்மா போயிட்டுருக்கிற நாயை காதை பிடிச்சி தூக்கினா சும்மா இருக்குமாங்க நாய்? அதுக்கப்புறமா கடிபட்டேன் கடிபட்டேன்னா எப்படி கடிபடாமல் இருக்க முடியும்? உனக்கு அடுக்காத வேலை பாது, உனக்கு தேவையில்லாத ஒரு பிஸ்னஸ் எதுக்கு அதில் போய் நீ இறங்குற? உனக்கு தேவையில்லாத வேலை. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், இந்த வம்பை விலைக்கு வாங்கின மாதிரி தேவையே இல்லாத பேச்சில் போய் இவங்க தலையிட்டு கடைசியில் இவங்க பேரை கெடுத்துட்டு வந்துடுவாங்க. எப்போ நமக்கு அந்த விஷயம் தேவையா? அவர் சொல்கிறாரு, பெரிய காரியங்களில் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் என்ன பண்ணுறது இல்லை, தலையிடுறது கிடையாது. எனக்கு அது வேண்டாம்ப்பா, எனக்கு எதுக்கு அந்த வேலை, எனக்கு எதுக்கு அந்த வேலை, எனக்கு அது வேண்டாம். யூதா அந்த நிருபத்தை படிச்சிங்கன்னா ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு அதிகாரம் தான் அதில் இருக்குது, 10-11 வசனங்களை பாருங்களேன். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம். தங்களுக்கு தெரியவே தெரியாதான், ஆனால் என்ன செய்வாங்க, தூஷிக்கிறாங்க அல்லது அதை தவறாக பேசுகிறார்கள். தெரியல, விஷயமே தெரியல. இன்றைக்கி நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசியில் போட்டிருக்கு, காயின் வழியில் இவங்க பின்பற்றி விரைந்து ஓடி, பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடி, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்னு போட்டிருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இல்லைங்க, நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, எல்லாரையும் ஆராய்ஞ்சு பார்க்க தான் நமக்கு என்ன இருக்குது, ரொம்ப நேரம் இருக்குது. எனக்கு மிஞ்சின கர்மம்பா, இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமாங்க தங்களுக்கு எதையுமே தெரியாத விஷயங்களை தெரிந்தது போல் என்ன பண்ணுறாங்க, பேசுறாங்க. தங்களுக்கு அடுக்காத காரியங்கள், இது எனக்கு அவசியமே இல்லாத காரியம். நாம் அதில் நுழையாமல் இருப்பது நல்லது. எண்ணாகமத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு இருக்கு பாருங்க. எண்ணாகமம் 12 அதிகாரத்தில் இந்த மோசே வந்து ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணார்னு போடுறது. இந்த அம்மாவை இவர் கல்யாணம் பண்ணதுக்கு இவருடைய சகோதரன் ஆரோனும்
சகோதரி மிரியாமும் மோசேக்கு எதிர்த்து பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். எண்ணாகமும் 12:1, அவன் திருமணம் செய்த விவாகம் பண்ண எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம். இதற்கு வந்து வேத வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கும்போது இதுல ரெண்டு ஒரு காரியம் சாத்தியமா இருக்கும்னு சொல்றாங்க. ஒன்று, இந்த மோசே வந்து விவாகம் பண்ணின சிப்போராள் என்கிற பெண் மரித்து போயிருக்கலாம். ஏனென்றா இப்போ மோசேனுடைய வயசை பார்த்தீங்கன்னா 80 தாண்டிருச்சு இப்போ, இல்லையா? 80 தாண்டிருச்சு. அதனால ஒருவேளை அவளுடைய மனைவியாகி சிப்போராள் மரித்து போயிருக்கலாம். மரித்து போன பிறகு இவர் என்ன செய்கிறார்னா, ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ அல்லது கருப்பு இன பெண்ணை இவர் திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேயே இந்த கருப்பினத்து மக்களை என்ன பண்ணாங்க, அடிமைகளாக வைத்திருந்தாங்க. அதனால இவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அடிமை பெண்ணை, வேலைக்காரி பெண்ணை போய், ஒரு அடிமையான பெண்ணை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டியே. ஏன்னா மோசே அவ்வளவு அழகாக இருப்பார், அப்படிதான் பைபிள் போட்டு, அவ்வளோ சௌந்தரியம் உள்ளவனாக இருப்பான். அந்த சௌந்தரியம் உள்ளவனுக்கு இவள் என்ன ஆகலை, மேட்ச் ஆகலையாம். அதை மோசே சொல்லலை, யார் சொல்றது, நாத்தனார் உள்ள வந்து. இப்போ அந்த ஆள் கட்டிக்கிட்டு அவர் ஒழுங்காக இருக்காரு, இந்த அம்மாக்கு ஏன் பொறுக்கலைன்னு தெரியல, அண்ணனுக்கு பொறுக்கலை. சில பேர் சொல்றாங்க, இந்த மோசே திருமணம் செய்த சிப்போராள் என்கிறவள் மீதியான் தேசத்து பெண்ணாக இருந்தாள், எத்ரோவினுடைய மகள். சில வல்லுநர்கள் சொல்றாங்க, அடுத்த ஒரு செனாரியோ எப்படி இருந்திருக்கலாம் என்றால், இந்த எத்ரோ என்பவனே ஒரு எத்தியோப்பியனாக இருந்து மீதியான்ல போய் குடியேறி இருக்கலாம். அதனால அவர் கட்டின அந்த மனைவி தான் சிப்போராளே வந்து யார் தான், ஒரு கருப்பின பெண்ணாக இருந்திருக்கலாம் சொல்றாங்க. சோ ரெண்டு, எப்படியோ பொண்ணு யார் தான், கருப்பின பெண், எத்தியோப்பிய பெண். வேதம் சொல்லுது எத்தியோப்பியன் வந்து தன்னுடைய கரும்புள்ளிகளை வந்து மறைக்க முடியுமா, மாற்ற முடியுமான்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்க கருப்பினர்களாக இருக்காங்க. இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், மோசே அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டார், அவளை திருமணம் செய்து விட்டார், அவர் வாழ்கிறார், இவங்க உள்ள போதுறாங்க. இப்போ வந்து அவள் நிமித்தமாக கோபம் கொண்டு மனைவியை பற்றி பேச முடியல. இப்போ எதை பற்றி பேசுனாங்கன்னு பாருங்களேன், இதுதான் பிரச்சனை. அங்கே என்ன, மனைவியை பற்றி பேசாம ரெண்டாம் வசனத்தில், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையோ. உள்ள நுழைஞ்சாங்க, கர்த்தர் கேட்டார், கேட்கிறார் கர்த்தர் அவங்கள பார்த்து. 8 வசனத்தின் கடைசி பகுதி, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கேட்டுட்டு தண்டிச்சார். எப்படி தண்டிச்சார் தெரியும் தெரியுமா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் மனைவி எப்படி இருக்கா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, கண்ணங்கரேன்னு இருக்கா, எத்தியோப்பிய பெண், கருப்பா இருக்கா அப்படின்னு இவங்க பேச வந்தா மிரியாம் காண்ட்ரு ஒரு தண்டனை கொடுத்தாரு. என்ன தெரியுமா, தலையிலேருந்து கால் வரைக்கும் வெண் குஷ்டம் பிடிச்சது, கருப்பா இருக்குன்னு சொன்னியா, வச்சுக்கோ வெள்ளையா இருக்கட்டும், குஷ்டரோகத்தை ஆண்டர் கொடுத்தார். அலர்னாங்க அவங்க, எங்களை தண்டிச்சிடாதீங்க தண்டிச்சிடாதீங்கன்னு. 7 வெளியேறு, அப்போதான் உனக்கு புரியும், உனக்கு அடுக்காத வேலையில் நீ ஏன் உள்ள நுழையிற. நல்லா கவனிங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், மற்றவர்களுடைய காரியங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அவங்களுடைய குடும்பங்கள் நாசமாக போனதுக்கே காரணம் என்னென்னா, இவர்கள் தேவையில்லாமல் அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, உள்ளே வந்து செய்த தலையீடுகள், தலையீடுகள்ங்க, தேவையில்லாத லெவலில் உள்ளே கொண்டு போய் இறங்கி கடைசியில் தங்களுடைய வாழ்க்கையிலையும் அவசியமில்லாத பிரச்சனைகளை வருவித்து கொண்டாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு அடுக்காத காரியம் சிலது இருக்குது, அது குடும்பத்தில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், என் வியாபாரத்தில் இருக்கலாம், என்னுடைய பேச்சில் இருக்கலாம், அது என்ன இருக்கலாம், எனக்கு தெரியாதுல்ல அந்த காரியம். நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இன்னைக்கு தீர விசாரிப்பே கிடையாது, காணாதவன் கூட என்ன சொல்றான், கண்டதாக சொல்லிட்டு போயிடறான், அதான் பிரச்சனை.
நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களுடைய விஷயங்களில் எனக்கு அடுக்காத வேலையில் நான் ஈடுபட மாட்டேன். உங்களை விலக்கி கொள்ளுங்க, உங்களை தப்பு வைத்துக் கொள்ளுங்க. ஆபத்து காலத்திற்கு அவசியம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனைக்குள் ஆழ்த்தி விடாதீங்க. உங்கள் நண்பர் விஷயங்களில் அவசியம் இல்லையா, உங்களுக்கு அடுக்காத காரியமா உள்ள நுழையாதீங்க, அதில் கையை வைக்காதீங்க. அது எனக்கு இல்லைப்பா, அது எனக்கு தெரியாது, அதுக்கு எனக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லை, நான் பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இது என்னுடைய காரியம் இல்லைப்பா. அதை கவனிக்கிறதுக்கு அவங்க கணவன் இருக்காரு, அவங்க பெற்றோர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நான் நுழைய மாட்டேன் இதில், நான் உள்ளே போய் நுழைய மாட்டேன். தனக்கு அடுக்காத காரியங்களில் போய் நுழைகிறது நமக்கு ஆபத்தை வருவிக்கும். நம்முடைய வீடுகளில் தேவன் ஆபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? சம்டைம்ஸ் ஐ ஹவ் டு ஜஸ்ட் மைண்ட் மை ஓன் பிஸ்னஸ். எனக்கு மற்றவர்களுடைய விஷயங்களை நான் தேவையில்லாமல் பேசி தூற்றி, நான் வந்து குற்றம் சுமத்தி குறை சொல்லி என் வாழ்க்கையை எனக்கு கரைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது வேண்டாம், எனக்கு நான் விலகி இருப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் இந்த காசிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. காசிப்புன்றது உள்ளே என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசுறது. இது நிறைய பேரில் விசுவாசிகளுக்குள்ள அப்படியே பரவும். சில வழியில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு ஸ்டாஃப்குள்ள யார் வீட்டு விஷயத்தையோ இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களை யாரும் கூப்பிடவும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை, இவங்க சொல்ல போகிற ஆலோசனை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் நாளெல்லாம் அதே தான் பேசி, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, எப்போ தெரிஞ்சு என்னப்பா பண்ண போகிற, தெரிஞ்சு என்ன பண்ண போகிற. அது தேவையில்லாத விஷயங்க. நான் எங்கே அதில் போய் நுழையணும், அவசியம் என்ன, தேவையில்லை. என் விஷயத்தை பார்க்குறக்கே எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நான் கால் எழுந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் பைபிள் வாசிக்கவே எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. கர்த்தரை தேடுறதுக்கே நேரத்தை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. இதுக்குப்பா ஊர் பிரச்சனை எனக்கு இதுக்கு வேண்டாம், நான் ஒதுங்கியிருப்பேன். இன்றைக்கி நிறைய நம்முடைய வீடுகளில் டிஸ்கஷன்ஸ் என்ன, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் புதுக்கார் வாங்கிட்டாங்க வாங்கிட்டோம், பக்கத்து வீட்டில் கல்யாணம் பேசிட்டாங்களா, ஏன் உங்களை கூப்பிட்டு பேசணுமா, அவன் பேசிட்டு போட்டுங்க. இப்போ என்ன பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நமக்கு எதுக்குங்க, வேண்டாம். எனக்கு அடுக்காத காரியங்கள் எதுக்கப்பா, எனக்கு மிஞ்சின கருமங்கள் எனக்கு எதுக்கு. சில பேர் தங்களுடைய உயர் அதிகாரிகளை பற்றி பேசுவாங்க, நமக்கு எதுக்கப்பா, வேண்டாமே. நமக்கு தெரியுமா, நேரில் பார்த்தோமா, வேண்டாம். என் வேலையை நான் பார்ப்பேன், நான் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பேன், என்னுடைய காரியங்கள் என் கடமைகள் உண்மையாக இருப்பேன், நான் நேர்மையாக இருப்பேன், கர்த்தருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக நேர்மையாக இருப்பேன், என் வாழ்க்கையை சுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபைத்தான். சில வழியில் நிறைய காரியங்களை நம்ம நண்பர்கள் நடுவில் விசுவாசிகள் நடுவில் நம்ம அப்படியே பார்ப்போம், கவனிப்போம். ஆனால் நிறைய வழியில் நமக்கு ஒன்று தெரியும், இது எனக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை, நான் எதுக்கு விசாரிக்கணும், எதுக்கு நான் அதில் போய் நுழையணும், எதுக்கு நான் ஈடுபடணும், தேவையே இல்லை. அதே அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க ஃபேமிலி அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க, நான் அதில் தலையிட மாட்டேன். குடும்பத்தில் கூட நம்முடைய எல்லைகளை தாண்டக்கூடாது. நிறைய பேர் இந்த மோசேயினுடைய சகோதரியாகிய மிரியாம் ஆரோனை போல மோசேயின் மனைவியை பற்றி இவங்க போய் பேச போனாங்க, அவன் மேல் கோபம் கொண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, அவன் ஊழியத்தையே கேள்விக்குறியாக்குனாங்க. கர்த்தர் இறங்கி பதில் சொன்னார், அவனை போல ஒரு தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, நான் அவன்கிட்ட முகமுகமாய் பேசுவேன், இந்த அவனுக்காய் வழக்காடி அவசியமில்லாத தண்டனையை மிரியாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். இந்த கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்திதான் தரார். ஆபத்து காலத்துக்கு நம்மை தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு ஞானத்தை தரணும், நமக்கு ஞானத்தை தர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை தந்து அவசியமில்லாத பிரச்சனைகளில் நான் ஈடுபடாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும்.